சூப்பர்ஸ்டார் அப்படின்றவர் ஆக்ஷனில் மட்டும் இல்லை பேமெண்ட்லையும் முன்னாடி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட என்னமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும் 120 கோடி நம்ம சூப்பர் ஸ்டார் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும். ஆனால் நம்ம தளபதி 66 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 125 கோடி வாங்கியிருக்காராம். என்னது சூப்பர் ஸ்டார்னால் நான் தான் அதிக சம்பளம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசர் கிட்ட அவரோட அடுத்த படத்துக்கு 150 கோடி கேட்டிருக்காரு நம்மளோட சூப்பர் ஸ்டார். ப்ரொடியூசரும் யோசிக்கவே யோசிக்காமல் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்களாம். ஓகே சொன்னது இல்லாமல் ஒரு ட்விஸ்டையும் வச்சுருக்காங்க. 150 கோடி கொடுத்துடுறோம், சப்போஸ் படம் ஒழுங்காக ஓடலனா பாதி பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்களான்னு கேட்டதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் தலையாடிட்டாராம். மன்னிப்பு நம்ம ஜிவி பிரகாஷ் உருவாக்கின ஒரு ஆல்பம். இந்த ஆல்பத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாங்குக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன் அவரோட மகன் கோபி கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வெற்றிமாறன் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஆஃபீஸ்க்கு வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுவாராம். அவரும் இதுவரைக்கும் பல முறை அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்காராம். இந்த முறை இந்த படத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காரையும் அனுப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூப்பிட்டுருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போய் ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க. ஒன்று ரெண்டு சீன் நடித்த பிறகு இந்த கேரக்டருக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வந்து போகிறதுக்கான டிராவலிங் அமௌண்ட் அதாவது பேட்டா சார்ஜ் அமௌண்ட்டு கொடுத்து ரிட்டர்ன் அமைச்சிருக்காராம். இதை பார்த்துட்டு கோபி கண்ணதாசன் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அவமான என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் மகனுக்காப்பா இந்த நிலைமை. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் பயங்கர கொந்தளிப்பில் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகனோட ப்ரொடக்ஷனில் நம்மளோட சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட டைட்டில் பயங்கர கிராண்டாக ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி சிவகார்த்திகேயன் பிளான் பண்ணி வச்சிருப்பாராம். ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா, உதயநிதி பொசுக்குன்னு அந்த படத்தோட டைட்டில் மாவீரன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து ரசிகர்கள் காண்டாக இருக்காங்களோ இல்லையோ, சிவகார்த்திகேயன் பயங்கர கடுப்பில் இருக்காரு. ஆனால் நான் பாவம் வெளிக்காட்டிக்க முடியல மனுஷனால. 7 வருஷத்துக்கு முன்னாடி டிமான்டி காலனி அருள்நிதியை வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோப்ரா படத்தில் அந்த படத்தினுடைய டேரக்டர் பிஸியாக இருந்தார். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக இல்லைனாலும் ஒரு கன்ஃபர்மேஷனான அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிமான்டி காலனி பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காம். சீரியல் ஆர்டிஸ்ட் ஸ்ரீநிதி இவங்க ஆல்ரெடி ஒரு தடவை கான்ட்ரவர்சியில் சிக்கினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்துக்கு தாறுமாறான விமர்சனம் கொடுத்து ரசிகர்கள்லாம் கொந்தளிக்க வச்சவங்க தான் ஸ்ரீநிதி. அவங்க இப்போ இன்னொரு கான்ட்ரவர்சிலையும் சிக்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்ணா போராட்டம் நடத்துகிறாங்களாம். எதற்காக தர்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்புவை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு சிம்பு வீட்டு வாசலில் ஒத்த காலில் நின்று ஸ்ரீநிதி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சிவா பேக் டு பேக் நம்ம தலையை வச்சு பல படங்கள் எடுத்தாலும், ராஸ்டார் எடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்துக்கு அவரை நம்ம சிறுத்தை சிவா யார் கூட ஒர்க் பண்ண போறாரு, தலைவர் கூடயா இல்லை தலை கூடையான்ற பேச்சு அடிபட்டிருக்கும் போது, இல்லை சூர்யா கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஃபெஸ்டிவலில் மாதவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இன்டர்வியூவில் சினிமாவை பற்றி பேசுவார்னு பார்த்தா, மோடியை பாராட்டி தள்ளியிருக்காராம். என்னப்பா அது, ஃபிலிம் கண்டென்ட்டில் கூட இப்படி அரசியல் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்ஸ்லாம் பேசுகிறாங்க. செல்லம் வி ஆர் பேக்ன்றது தான் இப்போதைக்கு ரீசெண்டான வைரல் டேக்லைனாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 66 தளபதியும் பிரகாஷ் ராஜும் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. ஸோ தளபதியோட லுக்கோட சேர்த்து ஒரு போஸ்டையும் அவர் போட்டிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபாஸ்ட் போலர் தீபக் சாகர் அவரை பற்றின கண்டென்ட் கிடையாது, அவரோட தங்கச்சியை பற்றின கண்டென்ட் தான் சொல்ல போகிறேன். அவங்க பாலிவுட்டில் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்களாம். கங்கனா ரனாவட் அப்படின்னு சொன்னோன்னா கான்ட்ரவர்சின்னு நீங்கள் நினைப்பீங்க, கான்ட்ரவர்சிலாம் கிடையாதுங்க. அவங்க வாங்கிட்டு கார் பற்றின அப்டேட் தான். பாலிவுட்டில் 2வது காஸ்ட்லியான மெர்சிடிஸ் பென்ஸ் நம்ம கங்கனா ரனாவட் தான் வாங்கியிருக்காங்களாம். இப்போதைக்கு பாலிவுட் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லுமே இந்த ஒரு பிக் தான் வைரல் ஆகிட்டுருக்கு. ஐஸ்வர்யா ராய் அவங்க எந்த ஒரு ரெட் கார்பெட் போனாலும் அவங்களோட பிக்ஸ் பயங்கர வைரல் ஆகும். இதுக்கு ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்படியே பூக்களால் அலங்காரம் பண்ண ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே, அவங்க ஃபேஸ்க்கு ஒரு க்ளோஸ்அப் போயிட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ளோஸ்அப் பார்த்தா ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்ஸ்லாம் நிறைய கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஐஸ்வர்யா ராய் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஸோ அந்த அப்டேட் வந்துச்சுனாலும் டக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். சங்கரோட மகள் அதித்தி சங்கர் கார்த்திகோட சேர்ந்து விருமன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 31 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே அவங்க அடுத்த படத்தில் கமிட் ஆகிட்டாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவிஎம் தான். இந்த படத்தில் எஸ்சிஆர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. இது ஒரு ரீமேக், மலையாள படம் கபில்லாவோட ரீமேக்காக தான் இந்த படம் அமைய போகிறதா சொல்கிறாங்க.
பொன்னியின் செல்வன் செப்டம்பர் 30 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. என்னப்பா உருவாகுது உருவாகிட்டே இருக்குன்ற பேச்சு அடிப்பட்ட போது எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இப்ப கிடையாதுங்க, எம்ஜிஆர் காலகட்டத்துல இருந்து எடுக்கணும்னு நினைச்ச ஒரு பிரம்மாண்டமான படம், அதனால இதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ரெண்டுமே தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் எல்லாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பிறகு மணிரத்னத்துக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லையா, ரீஷூட் போக போறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேக் நியூஸ்க்குலாம் முட்டுப்புள்ளி வைக்கிற விதமா நம்மளோட மணிரத்னம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் சாட்டிஸ்பாக்சன், ரீஷூட் எல்லாம் கிடையாது, சொன்னபடி சொன்ன தேதியில செப்டம்பர் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. தனுஷ் அவர்களை பத்தி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்தாலும் கதிரேசன் மீனாட்சி அவங்களோட ஒரிஜினல் புள்ள தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல தள்ளுபடி ஆயிடுச்சு. தள்ளுபடி ஆன பிறகும் இந்த கான்ட்ரவர்சிக்கு தொடர்ச்சியா வந்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தனுஷும் கஸ்தூரி ராஜாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதிகள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அவங்க கிட்ட நாங்க மான நஷ்ட வழக்கு போடுவோம், 10 கோடி ரூபாய் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாகை சுடும் விஷால் படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லத்தி படத்துக்கு மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா August 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ ரிலீஸ் போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களாம் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்காங்க, நடிப்பில் பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க. இதில் அடுத்த ஜென்ரேஷனான இன்னொரு ஆளையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் திலகத்தோட முதல் மகன் ராம்குமார் இருக்கார்ல, அவருடைய இரண்டாவது மகனான தர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா. புனேயில் இருக்கக்கூடிய ஆக்டிங் ஸ்கூலில் ஆக்டிங்லாம் முடிச்சுட்டு தயாராக ரெடியாக இருக்காராம். அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களாம். இயக்குனர் சேரன் இப்போ ஒரு வெப்சீரிஸ் டைரக்ட் பண்ண போறாருனா, இதுக்கு இனிஷியேட் எடுக்கிற விதமா பாத்தீங்கன்னா ஆரி கலையரசன் இவங்கலாம் சேர்ந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஆர்ஆர்ஆர் படத்துக்கு அப்புறம் நம்மளோட என்டிஆரோட 30வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த கையோட பாத்தீங்கன்னா NTR 31க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல் அப்படின்னா யாஷோட வாழ்க்கை அப்படின்றவா நீங்க யோசிக்கிற தெரியுது. யாஷோட ஒரு படம் பண்றாரா இல்லையான்னு தெரியல, ஆனா என்டிஆரோட படம் பண்ண போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவலோட லுக் அது நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டே வரும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தீபிகா படுக்கோன் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் போட்டு ரெட் கார்பெட்டில் வந்தது மட்டும் இல்லாமல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா அந்த கேன்சரால் இப்போதைக்கு வைரலாக இருக்கக்கூடிய கண்டென்ட்னா அதுவாக தான் இருக்குது. அகர்வால் நடிக்கிற படம் கிராண்ட்மா, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் சோனியா அகர்வால் கம்பேக் கொடுக்குற படம் தான் இந்த கிராண்ட்மா. இது ஒரு பேய் படமா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. May 27 அன்னைக்கு உலகம் எங்கும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் தேவர்கொண்டா செமந்தா ரெண்டு பேரும் நடிக்கிற படம் தான் குஷி. காஷ்மீரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஃபிளெஜ்டாக போயிட்டுருந்துச்சு. என் செமந்தாவோட பர்த்டேவே காஷ்மீரில் வச்சு தான் கொண்டாடினாங்க. இப்போ இந்த ஷூட்டிங் ரேப் அப் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிக் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸ்ருதி நம்ம அன்ஷிகா நடிக்கக்கூடிய படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அன்ஷிகா ரீஎன்ட்ரி கொடுக்குற படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மெர்சல்னு சொல்லிட்டு.